வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, ஆயில் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு பொறுக்கணும். சோம்பு பொறிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினோடனே ஒரு 2 நிமிஷத்துலேயும் ஒரு பெரிய தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குறோம். கொஞ்சம் புதினா இலை போட்டுதான், புதினா இலையை போட்டு நல்லா வதக்குறோம். கொஞ்சம் 5 நிமிஷம் வதங்கின உடனே மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். கறி மசாலா தூள் கொஞ்சம் போடுறேன், 1/2 ஸ்பூன். மிளகாய் தூள் 1 ஸ்பூன். தனியா தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா எல்லாம் நல்லா வதங்கின மசாலா எல்லாமே நல்லா சேர்த்துட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். பட்டாணி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, எல்லா காயை எல்லாமே போட்டு நல்லா கிளறி விடுறோம். தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு அரைச்சு வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட் அதை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு எல்லாமே போட்டாச்சு. அவ்வளோதான் வெஜிடபிள் குருமா ரெடி. 3 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சப்பாத்திக்கு தேவையான குருமா ரெடி. கொஞ்சம் அடுப்பை ஹையாக வச்சு 3 விசில். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். 3 விசில் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. குருமா ரெடி. நல்ல வாசனையாக இருக்கு. எல்லா காயும் போட்டு நல்லாவே வெந்துருச்சு. பீன்ஸ், கேரட், பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த குருமா சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும். பூரி சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு கூட இந்த கிரேவி தொட்டுக்க நல்லாயிருக்கும். தோசை இட்லிக்கும் இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.